ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் யூனிட் டுவெல் பிளான்ட் அனட்டாமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம் லெட்ஸ் மோ அன் டு த டாபிக் ஸோ அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஷ்யூ அடுத்து டிஷ்யூ சிஸ்டமில் எப்பிடமல் டிஷ்யூ சிஸ்டம் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் வேஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் இதெல்லாம் நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம் லெட்ஸ் மோ ஸோ வாட் இஸ் டிஷ்யூ அப்படிங்கும்பொழுது டிஷ்யூஸ் ஆர் அ குரூப் ஆஃப் செல்ஸ் ஜடா சிமிலர் ஆர் டிசிம்லர் இன் ஆரிஜின் பட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன் ஒரு திசு என்பது ஒரு செல்லினுடைய குழுமம் இட்ஸ் அ குரூப் ஆஃப் செல்ஸ் அதே போல் ஜராக சிமிலர் ஆர் டிசிம்லர் இன் ஆரிஜின் சொல்கிறாங்க அது தோன்றிய விதத்தில் வேணால் மாறுபட்டு இருக்கலாம் அல்லது ஒரே மாதிரியாக இருக்கலாம் பட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் ஆனால் அது செய்யக்கூடிய பணி என்பது ஒரே மாதிரியாக பணியாகத்தான் இருக்கும் அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாமே செய்யக்கூடிய வேலை ஒரே மாதிரியான வேலையாகத்தான் இருக்கும் ஆனால் அதையே தோன்றிய விதம் மாறுபட்டு இருக்கலாம் அல்லது ஒரே மாதிரியான இருக்கலாம் ஆனால் அது செய்யக்கூடிய பணி என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் இன் பிளான்ஸ் இந்த டிஷ்யூ சிஸ்டம் இஸ் கிளாஸிஃபிளாஸ த்ரீ சிஸ்டம் தட் இஸ் எப்பிடமல் டிசு சிஸ்டம் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் வேஸ்குலர் டிசூ சிஸ்டம் ஸோ பிளான்ஸில் தாவரங்கள் பார்த்தோம்னா இந்த திருசுவனுடைய வகைகள் ஒரு மூன்று வகையாக சொல்லப்படுது ஒன்று எப்பிடமல் டிசூ சிஸ்டம்னு சொல்லுவோம் இன்னொன்று கிரவுண்ட் டிசூ சிஸ்டம்னு சொல்லுவோம் இன்னொரு வாஸ்குலர் டிசூ சிஸ்டம்னு சொல்லுவோம் ஸோ அதை பற்றி நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம எப்பிடேமல் டிஷ்யூ சிஸ்டம் பற்றி பார்க்குறோம் எப்பிடேமல் அப்படின்னாலே எப்பினா வெளிப்புறமான டேர்மல்னால் தோல் ஸோ வெளிப்புறமான தோல் இருக்கக்கூடிய திசு வகைகளை நம்ம பார்க்குறோம் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் எப்பிடேமிஸ் ஸ்ட்ரொமேட்டா எப்பிடேமல் அவுட்ரோத் ஸோ எப்பிடமிஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது ஸ்டொமேட்டா அப்படிங்கிற பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெரி மைனியூட் போர் சிறிய துளைகளாக இருக்கும் அது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டிரான்ஸ்பிரேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும் ட்ரான்ஸ்பிரேஷன் அந்த நீராகி போக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் ஸ்டொமேட்டோ அதே போல் அவுட்ரோத்ஸ் எப்பிடாமல் அவுட்ரோத் இந்த ஹேர்ஸ் புற வளரைகள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இந்த எபிடமிலி சிஸ்டமில் காணப்படும் அதே போல் க்யூட்டிக்கல் இஸ் ப்ரெசன்ட் டு செக் த ட ட்ரான்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க கியூட்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு மெழுகு போன்ற சஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் அ வேக்சி சப்டன்ஸ் தட் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் த எப்படமிலிட்டரி சிஸ்டம் அது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோன்னா டு செக் த ட்ரான்ஸ்பிரேஷன் ரேட் அந்த நீராகிப்போக்கினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பணியை வந்து அந்த கியூட்டிக்கல் செய்யுது ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து நமக்கு அந்த எப்பிடமெட்டி சிஸ்டம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிக்சர் வந்து ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எபிடமிக் சிஸ்டம்னுடைய ஒரு பிக்சர் இதில் நம்ம பார்த்த எல்லா பார்ட்டுமே இருக்கும் பாருங்கள் க்யூட்டிக்கல் இருக்குது தட் இஸ் எ வேக்சி சப்ஸ்டன்சஸ் நம்ம அந்த லீஃப் ஸ்டெம்னா தொட்டு பார்க்கும்போது செடியை செடியில் தொட்டு பார்க்கும்போது ஒரு மெழுகு போன்ற ஒரு பொருள் அதில் இருக்கிறத நம்மளால் உணர முடியும் அந்த மெழுகு போன்ற பொருள் தான் டிரான்ஸ்பிரேஷனோட ரேட்டை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பணியை செய்யுது அதே போல் ட்ரைகோம்ஸுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே அது வந்து ஒரு புறவலர்கள் அந்த முடி போன்ற நீச்சுகள் வந்து அந்த பிளான்ஸில் காணப்படுது அது வந்து எப்பிடமில் டிசூ சிஸ்டம்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்குது அதே போல் ஸ்டொமேட்டாவும் இருக்கும் அந்த ஸ்டொமேட்டா இஸ் அ இஸ் அ பார்ட் ஆஃப் அ எப்பிடமில் டிசூ சிஸ்டம் விச் ஹெல்ப்ஸ் இன் ட்ரான்ஸ்பரேஷன் நீரமைப்புக்கு உதவக்கூடிய ஒரு காட் செல்ஸ்களை கொண்ட காப்பு செல்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் அந்த ஸ்டொமேட்டா ஸோ இதெல்லாம் வந்து எப்பிடமில் சிஸ்டம் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த எப்பிடமிக்ஸ் டிஷ்யூ சிஸ்டம்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து எப்பிடமிஸ் ப்ரொடக்ட்ஸ் இன்னர் டிஷ்யூஸ் எப்படி நம்ம உடலில் புறத்தோல் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஆர்கானிக்ஸையும் வந்து ப்ரொடக்ட் பண்ணுதோ அதே போல் எபிடமிஸ் அப்படிங்கிறது அந்த பிளான்ஸ் இருக்கக்கூடிய இன்னர் டிஷ்யூஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணும் செகண்ட் ஒன் வந்து அந்த ஸ்டொமேட்டா இட் ஹெல்ப்ஸ் இன் ட்ரான்ஸ்பரேஷன்னு சொல்கிறாங்க ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது டிரான்ஸ்பரேஷனுக்கு நீராய்ப்போக்கு மிக பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதே போல் ரூட் ஹேர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அப்சர்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம சொன்ன புறவளர்கள் அந்த னு சொல்கிறாங்களா அது எப்பிடமிஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்சர்ஷன் ஆஃப் வாட்டர் நீரை உறிஞ்சி அந்த தாவரங்களுக்கு கொடுக்கும் பணியையும் மினரல்ஸ் தாது உப்புக்கள் தாது பொருட்களை வந்து உறிஞ்சி அதை வந்து தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணியை வந்து இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து செய்யுது ஸோ எப்பிடமில் டிஷ்யூ சிஸ்டம்னு எடுத்துகிட்டாலே ஒரு நாலு காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும் ஒன்று வந்து எபிடமிஸ் அது என்ன டிஷ்யூஸை ப்ரொடக்ட் பண்ணுது அடுத்து டொமேட்டா அது டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது மூணாவது ரூட் ஹேட்ஸ் இட் ஹெல்ப்ஸ் இந்த அப்ஸர்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினல்ஸ் நாலாவது கியூட்டிக்கல் இட் இன் இந்த ட்ரான்ஸ்பிரேஷன் ரேட் ஸோ இந்த நாலு காம்போனன்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா எப்பிடமட் சிஸ்டம் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு அ கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்கிறோம் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ங்கிறது அடுத்த பகுதி எப்பிடமெட்ஸுக்கு அடுத்த பகுதி தான் இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ஸ் பாடி எக்ஸப்ட் த எப்பிடமிக் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் சொல்கிறாங்க தாரத்தினுடைய அனைத்து பாகங்களும் இதில் உள்ளடங்கும் எந்த ரெண்டு தவறு அப்படின்னா எப்பிடமோ சிஸ்டம் அண்ட் வேஸ்க்ல டிஷ்யூ சிஸ்டம் இல்லாமல் மற்ற எல்லா பார்ட்ஸுமே இதில் உள்ளடங்கும் இதில் ஒரு நாலு பார்ட் இருக்குது ஒன் காட்டக்ஸ் இன்னொன்று எண்டோடமிஸ் தேர்ட் ஒன் பெரிசைக்கிள் ஃபோர்த் ஒன் பித் ஸோ அந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்லாம் வந்து காட்டக்ஸ் இருக்குது என்டோடமிஸ் அதாவது எப்பிடமீஸ்க்கு அடுத்த பார்ட் தான் என்னோ எண்டோனா உள்ளே இருக்கக்கூடிய தோல் பகுதிகளை குடிக்கக்கூடியது அதாவது உள்பகுதியில் இருக்கக்கூடிய தாரத்தொழில் உள்பகுதியை குடிக்கக்கூடியது எண்டோடமிஸ் அண்ட் தேர்ட் ஒன் பெரிசைக்கிள் அண்ட் ஃபோர்த் ஒன் பித் இதெல்லாம் வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தில் அடங்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா வேஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் சொல்கிறோம் வேஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் ஒரு பிரீஃபான டிஷ்யூ சிஸ்டம் இதில் வந்து பார்த்தோம்னா இட் அக்கர்ஸ்ன பண்டில் ஷீட்ஸ் ஒரு கற்றறையிலாக இருக்கும் அந்த வேஸ்புலர் டிஷூ சிஸ்டம் வந்து கற்றையிலாக இருக்கும் அது இரண்டு முக்கியமான பகுதிகள் இருக்குது ஒன்று வந்து ஜைலம் இன்னொன்று வந்து ஃப்ளோயம் ஸோ ஜைலம் எதுக்கு யூஸ் ஆகுது ஃப்ளோயம் எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம வந்து ப்ரேயர் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம் இருந்தாலும் ஐ கேன் ரிமம்பர் நவ் சைலம் அப்படிங்கிறது இட் ஹெல்ப்ஸ் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அ பாடி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆன் மினரல் சப்டன்சஸ் ஃப்ளோயம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா இட் ஹெல்ப்ஸ் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அ பாடி ஸோ சைலம் வந்து வாட்டரை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ளோயம் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படி ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கனா மிக முக்கியமான ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் பார்த்தோன்னா இட் ஹெல்ப்ஸ் இந்த த ட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆஃப் அ ஃபுட் அண்ட் வாட்டர் வேர் சைலம் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல் சப்டன்சஸ் அண்ட் ஃப்ளோயம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபுட் சப்டன்சஸ் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான் நெக்ஸ்ட் நம்ம பிக்சரில் நம்ம பார்க்குறது பார்த்தோம்னா ஒரு பிளான்ட்ல சைலம் அண்ட் ஃப்ளோயம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் ஸோ சேலம் ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்கிறது வந்து சைலம் செகண்ட் பிக்சர் இருக்கிறது வந்து ஃப்ளோயம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெசல் டைப் வெசல்னு சொல்கிறாங்க சைலம் வெசல் அண்ட் ஃப்ளோயம் வெசல் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வேஸ்குலர் பண்டில்ஸ் எத்தனை டைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினாக வேஸுலர் பண்டில்ஸ் வரப்பா த்ரீ டைப்ஸ் ஒன்று வந்து ரேடியல் செகண்ட் ஒன் கன்ஜாயிண்ட் தேர்ட் ஒன் கான்சன்ட்ரேட் வேஸ்குலர் பண்டில்ஸ் நம்ம த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறோம் ரேடியல் கன்ஜாயிண்ட் அண்ட் கான்சென்ட்ரிக் ஸோ நம்ம ப்ரீஃபாக எடுத்து பார்க்க போகிறோம் ரேடியல் அப்படிங்கிறது என்ன கொஞ்சாயின்ட் அப்படின்னா கான்சென்ட்ரிக் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீல் மூவான் டூ ரேடியல் ஸோ ரேடியல் வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னா என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கிறது தான் வாஸ்கலர் பண்டில்ஸ்னு நான் சொல்லியிருக்கேன் காம்பனன்ட்ஸ் மெயின் காம்போனன்ட்ஸ் ஜைலமன் ஃப்ளோயம் அதில் ரேடியல் வாஸ்குலர் பண்டில்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வித் டிஃபரெண்ட் ரேடியை ஆல்டர்னேட்டிங் வித் ஈச் அதர் ஜைலம் ஃப்ளோயமும் மாறி மாறி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ரேடியை மாறுபட்ட ஆரங்களை கொண்ட ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் மாறி மாறி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த வேஸ்குலர் பண்டில் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வேஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டரில் ரேடியல் வேஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்கிறோம் அடுத்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கக்கூடிய கொலாட்ரல் ஸோ கஞ்சாயின்ட் சிஸ் வாஸ்கலல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது கொலாட்ரல் பை கொலாட்ரல் இதை ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது கொலாட்ரல் ஜைலம் லைஸ் டுவேர்ட்ஸ் அ சென்டர் அண்ட் ஃப்ளோயம் லைஸ் டுவேர்ட்ஸ் பெரிய பெரியனு சொல்கிறாங்க ஜைலம் சென்டர் பார்ட்லேயும் ஃப்ளோயம் பெரிபிரல் பாட்லேயும் அதாவது எண்ட்லேயும் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு வகை இருக்குது ஓப்பன் டைப் கொலாட்ரல் ஓப்பன் கொலாட்ரல் க்ளோஸுன்னு சொல்கிறாங்க அது எப்போன்னு சொல்லி பார்த்தோன்னா எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வென் கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட் இன்ன கொலாட்ரல் பண்டில்ஸ் இட் இஸ் ஓப்பன் டைகாட் சிஸ்டத்தில் இருக்கிறது எல்லாமே டைகாட்ஸ் டைமில் இருக்கிற எல்லாமே பார்த்தோன்னா கொலாட்ரல் ஓப்பன் தான் ஸோ அந்த கேம்பியம் வந்து பிரச்சனைச்சின்னா இட்ஸ் ஓப்பன் கொலாட்ரல் இப்போ கேம்பியம் இல்லை அப்படின்னா இட் இஸ் அ க்ளோஸுடு கொலாற்றல் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மோனாக்காட் ஸ்டேம்ப்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஓப்பன் கொலாற்றலுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைகாட் ஸ்டேம்ப்பு க்ளோஸுடு கொலாற்றலுக்கு வந்து எக்ஸாம்பிள் மோனோகாட் ஓப்பன் கொலாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது கேம்பேம் இருந்தால் அது ஓப்பன் கொலாற்றல் கேம்பியம் இல்லைன்னா அது க்ளோஸ்டு கொலாற்றல் ஸோ அந்த கொலாற்றல்யே என்ன நம்ம வந்து ஜைலம் வந்து பெரிய சென்ட்ரலையும் புளோயம் வந்து பெரிய பிறலையும் அமைஞ்சிருக்கும் அதுதான் நம்ம கொலாற்றல்னு சொல்லுவோம் அதில் கேம்பேம் இருந்தால் கொலாற்றல் ஓப்பம் கேம்பியம் இல்லை அப்படின்னா கொலாட்ரல் க்ளோஸ் இந்த கொலாட்ரல் லாஸ்ட் கலர் பண்டில்ஸ் வந்து நம்ம பிக்சரில் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதை பாருங்கள் ரெண்டுலேயுமே ப்ளூ கலரில் ஒரு ஏரியா இருக்குது ப்ரௌன் கலரில் ஒரு ஏரியா இருக்குது ஸோ ப்ளூ கலர் இருக்குது ஃப்ளோயம் ப்ரௌன் கலரில் இருக்கிறது சைலம் சைலம் வந்து எங்கே இருக்குன்னா சென்டரில் இருக்குது ஃப்ளோயம் வந்து பெரிப்பரில் அவுட்டர் சைடில் இருக்குது ஸோ இதில் பாருங்கள் எல்லோ கலரில் ஃபர்ஸ்ட் பிக்சரில் இருக்குது செகண்ட் பிக்சரில் எல்லோ கலரில் இல்லை ஸோ எல்லோ கலரில் இருக்கிறது தான் கேம்பியம் ஸோ நான் என்ன சொன்னேன் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கேம்பியம் இருந்தால் தர இஸ் அ ஓப்பன் கொலாற்றல்னு சொன்னேன் செகண்ட் ஒன்ல பாருங்க பிக்சரில் கேம்பியம் இல்லை தட் இஸ் அ க்ளோஸ்ட் கொலாட்ரல் ஸோ கேம்பியம் இருந்தால் ஓப்பன் கொலாற்றல் கேம்பியம் இல்லை அப்படின்னா க்ளோஸ் கொலாட்ரல் நம்ம கன்ஜாயன்டில் செகண்ட் டைப் பைக் கொலாட்ரல் பார்க்குறோம் இதில் எப்படி இருக்கும்னு சரி பார்த்தோன்னா இந்திஸ் டைப் ஆஃப் பண்டில் த ஃப்ளோயம் இஸ் ப்ரெசன்ட் ஆன் போத் அவுட்டர் அண்ட் இன்னர் சைடு ஆஃப் ஜெயலலம்னு சொல்கிறாங்க ஜைலம் வந்து பார்ட்லேயே ரெண்டு பக்கமும் போத் அவுட்டர் அண்ட் இன்னர் சைடில் ஃப்ளோயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க குக்குபேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்தில் இந்த பைக்கோலாட்ரல் ஆஸ்கர் பண்டல்ஸ் இருக்குது குக்குபேட்டான்னா பூசணிக்காய் அதில் வந்து இந்த பைகோலாட்ரல் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறோம் ரெண்டு பக்கமும் ஜைலமோட அவுட்டர் சைடு அண்ட் இன்னர் சைடு ரெண்டுலேயுமே வந்து ஃப்ளோ ஃப்ளோயம் இருக்கும் ஜைல சுற்றி ஸோ தெர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அ பைக்கோலாட்ரல் நான் இப்போ பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு பைக் கொலாட்ரல் கன்ஜாயின்ட்டு எக்ஸாம்பிள் பிக்சர் பாருங்கள் அந்த ப்ளூ கலர் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ளோயம்னு சொன்னேன் மேலே ஒரு ப்ளூ வந்து அது அவுட்டர் ஃப்ளோயம் கீழே இருக்கிற ப்ளூ வந்து இன்னர் ஃப்ளோயம் ஜைலம் வருங்க ப்ரவுன் கலர் நடுவில் இருக்குது அந்த கேம்பியம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது கீழே ஒன்று இருக்குது மேலே ஒன்று இருக்குது எல்லோ கலரில் அவுட்டர் கேம்பியம் இன்னர் கேம்பியம் ஸோ இது வந்து பைக் ஒலாட்ரல் கன்ஜாயின்ட்டுக்கு எக்ஸாம்பிளான பிக்சராக சொல்கிறோம் ஸோ அப்போ ஃப்ளோயம் வந்து போத்த சைடு இன்னர் அண்ட் அவுட்டர் சைடு ஆஃப் ஜைலம் ப்ரெசன்டாச்சினா தட் இஸ் கால்ட்ஸ் பைக் ஒலாட்ரல்

சைலம் நடுவில் இருக்கும் ஃப்ளோயம் சுற்றி இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஆம்பிக்ரிப்ரல் பிக்சரில் ஆம்பி கிரிப்ரல் அண்ட் ஆம்பி வெசல் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து கான்சன்ட்ரேட் அண்ட் ஆம்பிக் கிரிபிரல் பாருங்கள் இதில் ப்ளூ கலர் இருக்கிறது ஃப்ளோயம் ப்ரவுன் கலர் இருக்கிறது சைலம் சென்ட்ரில் சைலம் இருக்குது அதை சுற்றி ப்ளூ கலரில் ஃப்ளோயம் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னால் ஆம்பி கிரிபிள் அப்படிங்கிறது ஜைலம் இஸ் சரவுண்ட் பை ஃப்ளோயம்னு சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட் பிக்சரில் பாருங்கள் ஜைலம் ப்ரௌவு கலர் இருக்கிற ஜைலத்தை வந்து ப்ளூ கலர் இருக்கிற ஃப்ளோயம் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கான்சன்ட்ரேட் ஆம்பிக் கிரிபிரல் செகண்ட் பிக்சரில் பாருங்கள் ஃப்ளோயம் ப்ளூ கலர் இருக்குது அதை சரவுண்ட் பண்ணுறது ப்ரௌன் கலருக்கூடிய சைலம் இன் விச் ஃப்ளோயம் இஸ் சரவுண்டட் பை சைலம் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆம்பி வெசல் ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கான்சன்ட்ரேட் அண்ட் ஆம்பி வெசல் பண்ணுறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடாது ப்ரோ என்ச் அண்ட் எக்ஸ்ஆர்ச் இது ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து ப்ரோடாக் சைலம் இன்னொன்று வந்து மெட்டாக் சைலம் சைலம்னு ரெண்டு வகை இருக்குது ப்ரோடாக் சேலம் இருக்குது மெட்டாக் சேலம்லாம் இருக்குது அப்படின்னா என்ன ப்ரோடாக் சேலம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ஃபார்முடு சைலம் ஒரு பிளான்ட் ஃபார்மாக ஆரம்பித்தோடனே ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஜேலம் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா அதுதான் வந்து ப்ரோட்டாக் ஜேலம் சொல்லுவோம் மெட்டாக் சேலம் அப்படிங்கிறது லேட்டராக ஆகக்கூடிய ஜெயலம் லாஸ்ட்டாக ஃபார்ம் ஃபார்மான ஜெயலம் ஒரு பிளான் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் ஃபான ஃபார்மான ஜெயலலத்துக்கு பற்றி தான் மெட்டாக் சேலம்னு சொல்லுவோம் ஸோ ப்ரோட்டாக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்முடு ஜெயலம் மெட்டாக்ஸ் சேலம் அப்படிங்கிறது லேட்டர் ஃபார்முடு ஜெயலலம் இந்த ப்ரோட்டாக்சேலம் மெட்டாக்சேலம் வச்சு தான் நம்ம எண்டார்ச் அண்ட் எக்ஸாஷன் பார்க்க போகிறோம் ஸோ எண்டார்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரோட்டாக சேரம் லைஸ் டுவேர்ஸ் சென்டர் அண்ட் மெட்டாக்சேரம் லைஸ் டுவர்ட்ஸ் பெருப்பெரி ப்ரோட்டாக சேரம் சென்டர்லேயும் மெட்டாக்சேரம் பெரிப்பிரில் அதாவது கார்னரில் அமைஞ்சிருந்தது அப்படின்னா தட் இஸ் அஸ் ப்ரோ எண்டார்ச் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டெம் சொல்லலாம் எக்ஸார்ச் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரோட்டாக சேலம் லைஸ் டிவர்ஸ் பெரிய அண்ட் மெட்டாக்சேலம் லைஸ் டுவர்ஸ் அ சென்டம் ப்ரோட்டாக்சேலம் வந்து பெருப்பெரியலேயும் மெட்டாசேலம் சென்டர்லையும் அமைஞ்சிருந்தா தட் இஸ் அஸ் எக்ஸார்ச் எக்ஸாம்பிள் ரூட் ஸோ இப்போ நம்ம அந்த டிசி சிஸ்டம் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ